ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று வளர்பிறை சஷ்டி. முருகப்பெருமானை பிரார்த்தித்து தொழிலில் வெற்றியை தரக்கூடிய, செல்வ செழிப்பை அருளக்கூடிய, தீராத நோய்களை தீர்க்கக்கூடிய ஸ்ரீமத் பாம்பன் குமர குருதர சுவாமிகள் இயற்றிய சக்தி வாய்ந்த சஸ்திரபந்தம் பார்க்கலாம். தனக்கு சண்முகனே காப்பு என்று சொன்ன ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் சண்முக கவச்சம், பஞ்சாமிர்த வண்ணம், திருப்பா உள்ளிட்ட பல்வேறு நூல்களை இயற்றியுள்ளார். அனைத்தும் முருகப்பெருமானின் பெருமைகளை பாடுபவையே. அவற்றுள் மிகவும் இன்றியமையாதது இந்த சஸ்திரபந்தம் என்னும் செய்யுள். தொழிலில் வெற்றியையும் செல்வ செழிப்பையும் அருளக்கூடியது இந்த சஸ்திரபந்தம். முற்காலத்தில் இந்த உலகை காக்க இறைவன் அவதரித்து அருள் செய்ததாக புராணங்கள் கூறுகின்றன. கலியுகத்தில் அத்தகைய இறை அவதாரங்கள் மிகவும் குறைவு. எனினும் பல்வேறு மகான்கள் அவதரித்து எளிய மக்களின் துயர் நீக்கி அருள் செய்வது இந்த கலியுகத்தில்தான். அப்படி 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து அழகு தமிழில் பல துதிகளை பாடி மக்களுக்கு முருகக் கடவுளின் அருள் கிடைக்க வழி செய்தவர் ஸ்ரீ பாம்பன் சுவாமிகள். இறை தேடுவதோடு இறையையும் தேடு என்று அறிவுறுத்தியவர் பாம்பன் சுவாமிகள். முருகப்பெருமானின் பெருமைகளை உலகுக்கு உணர்த்துவதையே தம் வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டு வாழ்ந்தவர். ராமேஸ்வரத்துக்கு அருகில் உள்ள பாம்பனில் பிறந்ததால் அவருக்கு பாம்பன் சுவாமிகள் என்ற திருநாமம் ஏற்பட்டது. குமரகுரு சுவாமிகள் என்ற பெயர் கொண்ட இவர் முருகப்பெருமானை பலமுறை தரிசிக்கும் பாக்கியம் பெற்றவர் அப்படின்னு சொல்லப்படுறது. தமிழ் மொழியிலும் வடமொழியிலும் புலமை பெற்றிருந்த சுவாமிகள் தமது 12வது வயது முதல் முருகப்பெருமான் மீது பாடல்களை இயற்ற தொடங்கினார். சுவாமிகள் தம் வாழ்நாளில் மொத்தம் 6666 பாடல்களை பாடியதாக சொல்லப்படுறது. முருகனின் அடியவர்களுக்கு வேலும் மயிலும் வேறு வேறு அல்ல. பக்தர்கள் துயர் தீர்க்க முருகனுக்கு முன்பாக ஓடி வந்து காக்கும் தன்மையுடையது அவர் கையில் இருக்கும் வேல் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. அதனால்தான் அருணகிரிநாதர் முருகப்பெருமானை பாடியது மட்டுமல்லாமல் அவரது ஆயுதமான வெற்றி வேலையும் போற்றி வேல் வகுப்பு, வேல் வாங்கு வகுப்பு, வேல் விருத்தம் ஆகியவற்றையே பாடியுள்ளார். வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் வேல் அலங்காரம் என்னும் 100 பாடல்களை பாடியிருக்கிறார். அருணகிரிநாதர் அருளி செய்த வேல் வகுப்பின் 16 அடிகளை முன்னும் பின்னும் மாற்றி மாற்றி 64 அடிகள் வருமாறு வேல்மாறல் பாராயணமாக தொகுத்து அருளியிருக்கிறார் வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள். தமிழகமெங்கும் இருக்கும் முருகன் அடியார்கள் பலரும் முருகப்பெருமானுக்கு உகந்த திருநாள்களில் வேல்மாறல் பாராயணம் செய்து வழிபட்டு வருகிறார்கள். இந்த திருமரபில் உதித்தவரான பாம்பன் சுவாமிகளும் முருகப்பெருமானின் வேலை புகழ்ந்து சஸ்திரபந்தம் என்னும் காப்பு செய்யுளை அருளியிருக்கிறார். அஸ்திரம் என்றால் இருக்கும் இடத்திலிருந்து இலக்கை நோக்கி ஏவுவது. சஸ்திரம் என்றால் எப்போதும் நமக்கு கவச்சமாக இருந்து நம்மை காப்பது. பாம்பன் சுவாமிகள் முருகனின் வேலை துதித்து வேலின் வடிவில் சித்திர கவியாக பாடியிருக்கும் பாடல் சஸ்திரபந்தம். இதை பாராயணம் செய்தால் அது நமக்கு கவச்சமாக இருந்து நம்மை காக்கும், நமது எதிர்மறை எண்ணங்களை அழித்து நேர்மறை எண்ணங்களை உருவாக்கும் ஆற்றல் இந்த சஸ்திரபந்தத்திற்கு உண்டு என்கின்றனர் முருக பக்தர்கள். இது சித்திரக்கவி வகையை சார்ந்தது. சித்திரக்கவி என்பது எழுத்துக்களை கொண்டு வரையப்படும் சித்திரம். சஸ்திரபந்தத்தின் எழுத்துக்கள் கொண்டு முருகப்பெருமானின் வேலாயுதத்தை போல வரைந்து எழுதப்பட்ட சித்திரக்கவிதான் இது. நாம இப்போ ஸ்லோகத்தை பார்க்கலாம். சஸ்திரபந்தம். வாழ வேதாந்த பாவா சம்போகத்து அன்பா மாலை பூனேம திறமால் வளர்த்தே சாளவ மாபா சம்போக மதி தேசார் மாபூதம் வா பாதம் தா வேலவா. வாழ வேதாந்த பாவா சம்போகத்து அன்பா மாலை பூனேம திறமால் வளர்த்தே சாளவ மாபா சம்போக மதிதேசார் மாபூதம் வா பாதம் தா வேலவா. வாழ வேதாந்த பாவா சம்போகத்து அன்பா மாலை பூனேம திறமால் வளர்த்தே சாளவ மாபா சம்போக மதிதேசார் மாபூதம் வா பாதம் தா வேலவா. வா பாதம் தா வேலவா. வா பாதம் தா வேலவா.
இந்த பாடலின் பொருள் தூயவனே வேதாந்த விலாச கடவுளே பேரின்பவனும் அனுபவத்திற்கு நாயகனே மாலைகளை அணியும் செம்பொன்னென திகழ்பவனே வன்மை சார்ந்த திருமாலுக்கும் வல்லவர்களுக்கும் கடவுளானவனே எண்ணகத்தை மிகுந்துள்ள பயனின்மையையும் பெரிய ஆணவாதி பந்தங்களும் ஒழிய ஞானமும் புகழுமுள்ள பரமான்மாவை வந்தருள்க திருவடி செல்வத்தை தந்தருள்க என்பது இதன் பொருள். பாடலாக பாடி அருள் பெறும் அதே வேளையில் இதை வேல் போல வரைந்து அதை கண்டு தொழுது கொள்ளும் போது தமிழின் வடிவாக முருகனை வணங்கும் பேரும் பக்தர்களுக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லப்படுறது. இதை பாராயணம் செய்வதன் மூலம் தொழிலில் சிறப்பு, செல்வச் செழிப்பு, நோய்கள் தீர்தல், ஞானமடைதல் ஆகியன விரைவில் கைகூடும் என்று சொல்கிறார்கள் முருகனின் அடியார்கள். இதை பாராயணம் செய்யும் முறையை பார்க்கலாம். சஸ்திர பந்தத்தை பாராயணம் செய்யும் முறையினையும் அடியார்கள் வகுத்துள்ளனர். முதலில் ஞான சம்பந்தர், அருணகிரிநாதர், பாம்பன் சுவாமிகள் போன்ற குருமார்களை வணங்கிவிட்டு சஸ்திரபந்தத்தை பாராயணம் செய்ய தொடங்க வேண்டும். முதன் முதலில் பாராயணம் செய்ய தொடங்குவது செவ்வாய்க்கிழமை, கிருத்திகை, விசாக நட்சத்திரம் மற்றும் சஷ்டி ஆகிய முருகனுக்கு உகந்த தினங்களில் முருகப்பெருமானின் சந்நிதிகளில் தொடங்குவது நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டது. முதன்முறை பாராயணம் செய்யும் போது 27 முறை பாராயணம் செய்ய வேண்டும். வீட்டில் வைத்து முருகன் விக்கிரகம் அல்லது படத்திற்கு முன்பு வைத்து பாராயணம் செய்யலாம். வேலுக்கு பூஜை செய்து தொடங்குவது மிக விசேஷம். இவ்வாறு தொடர்ந்து பாராயணம் செய்து வர வலிமையான மந்திர சக்தி உருவாகும். எதிர்மறை சக்திகள் நீங்கி நேர்மறை சக்தி பெருகும் அப்படின்னு சொல்லப்படுறது. நாம இந்த நன்னாள்ல முருகப்பெருமானை பிரார்த்தித்து இன்னொரு முறை சஸ்திரபந்தம் ஸ்லோகத்தை பார்க்கலாம். வால வேதாந்த பாவா சம்போகத்தன்பா மாலை பூனேம திறமால் வளர்த்தே சாலவ மாபா சம்போக மதி தேசார் மாபூதம் வா பாதம் தா வேலவா. முருகப்பெருமானை தன் வாழ்நாளெல்லாம் வழிபட்டு பேறு பெற்றவர் பாம்பன் சுவாமிகள். அவரது ஜீவசமாதி அமைந்திருக்கும் திருவான்மியூர் திருக்கோவிலில் இந்த சஸ்திரபந்தத்தை பாராயணம் செய்து குருவருளையும் திருவருளையும் பெறலாம். ஓம் ஸ்ரீமத் பாம்பன் குமர குருதர சுவாமிகள் திருவடிகள் போற்றி. ஸ்ரீ குருபியோ நமஹ. நமஸ்காரம்.